வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன். அடுத்ததாக மகளிர் மகளிர் பாசனையுடைய மாநில பொறுப்பாளர் அறிவி மகள் தமிழன் முதல்வர்கள் உரையாற்றுவார்கள். என் பெரியப்பா உள்ளிட்ட மற்றும் இங்கு கூடியிருக்கும் என் தாய்த்தம் உறவுகள் யாவருக்கும் வணக்கம். எவரொருவர் நோயில்லாமல் வாழ்கிறாரோ வாழ்க்கையில் அவர் அடைய வேண்டிய செல்வம் அதைவிட வேறொன்றும் இல்லை. இதைத்தான் நம் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று போதித்தனர். அறிவியல் தொழில்நுட்பம் வியக்கத்தகும் அளவிற்கு வளர்ந்திருந்தாலும் அது மனிதனுக்கு உண்டாகும் நோயை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்டுவிடவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு உண்டாகும் பிரதான காரணி காற்று, நீர், உணவு. இவை மூன்றும் தூய்மையாக கிடைத்துவிட்டால் மனிதன் நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். இவை மூன்றும் தூய்மையாக கிடைப்பதற்கு மூல காரணமே இயற்கை வளங்கள் தான். மலைகளால் கிடைக்கின்ற சுத்தமான காற்று, பூமிக்கடியில் கிடைக்கின்ற தூய நிலத்தடி நீர், ரசாயன பொருள் கலப்படமற்ற இயற்கை வேளாண்மை, இவற்றையெல்லாம் தன் உயிருக்கு இணையாக கருதி வாழ்ந்தவர் தான் நம் தாத்தா நம்மாழ்வார் அவர்கள். எண்ணற்ற கருத்துக்களை அவர் நமக்கு விதைத்து சென்றிருக்கிறார், போராடி இருக்கிறார். ஆனால் நாம் அதை பாதுகாக்கிறோமாம்? அவற்றை எதிர்த்து ஒரு குரல் எழுப்புகிறோமா? அல்லது அவற்றை அழிந்து போவது குறித்து கொஞ்சமாவது கவலை கொள்கிறோமா? ஒன்றுமே இல்லை. இயற்கையை நேசிக்காத ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே உண்மையான வாழ்க்கை முறை. இந்த பூமி தாய்க்கு மரம், மலை, மனிதன், விலங்கு எல்லா உயிர்களும் குழந்தைகள்தாம். எல்லாம் தன் தாயை சார்ந்துதான் வாழ்கின்றன. இதில் மனிதன் மட்டும் தடம் மாறி போனான். அதனால் அவன் அடைகின்ற துன்பங்கள் ஏராளம். குறிப்பாக இயற்கை விவசாயத்திலிருந்து மாறிய மனிதனுக்கு ஏற்படும் சிக்கல்கள் ஒன்றா இரண்டா பல பல. நமக்குள்ள பிரதான பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடமில்லை, இயற்கையிடம்தான் உள்ளது. உதாரணத்துக்கு இந்தியன் வால்நட்டுன்னு சொல்றோமே வாதுமை, அதன் உருமை எப்படி இருக்கும்னா மேல கடினமான ஓடு, அந்த ஓட்டுக்குள்ள ஒட்டாம சுர தனியா இருக்கும். நம்ம தலைக்கும் இந்த அமைப்புக்கும் ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு. நம்ம மந்த ஓட்டுக்குள்ள ஒட்டாம மூளை எப்படி தனியா இருக்குதோ அதே போல வாதமனிட மேல் ஓட்டில் ஒட்டாம சுர தனியா இருக்கும். இதுல முக்கிய செய்தி என்னன்னா ரஷ்யாவில மூளை வளர்ச்சிக்கு தானிக்கா இந்த வாதமை தான் பயன்படுத்துறாங்க. அவர விதையும் நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகம் ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க. அமெரிக்காவில சிறுநீரகத்தை சரியா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த அவர விதையிலிருந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பிலிருந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. மனிதனுடைய உயிரணும் ஆங்கிலத்தில் ஸ்பெம்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா எள் விதை மாதிரி இருக்கும். அது நுண்ணோக்கில பார்த்தா தெரியும். ஆண் பெண் மலட்டு தன்மையை போக்குவதற்கு இந்த எள்ளத்தான் கொடுக்கிறது வழக்கம். தாமரை பூவும் நம்ம இதயமும் ஒரே மாதிரி சுருங்கி விரியும். இதயத்தோட செயல்பாடும் தாமரையோட செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த தாமரையை பயன்படுத்தித்தான் இருதய பலவீனத்தை போக்குவதற்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. கொய்யா பழத்தை தலைகீழா வச்சு பாருங்க, அதோட உருவமும் கர்ப்ப பையோட உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். கர்ப்ப கோளாறுகளை சரி செய்ய இந்த கொய்யா பழம் தான் உபயோகப்படுது. நெல்லிக்காய கண்ணுக்கு நேரா வச்சு பாருங்க, விதை மூழ்கிருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கண்ணும் அப்படித்தான். கண் சம்பந்தமான டானிக் இந்த இயற்கையில் இந்த நெல்லிக்காயிலிருந்தே தயாராகுது. இதை போன்று நமக்கு தெரியாம இன்னும் எத்தனையோ இருக்கு. இயற்கையின் அதிசயத்தை பார்த்தீங்களா?
இயற்கைக்கும் நமக்கும் எத்தனை இணை பெரியாத தொடர்பு இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் சிரமற்ற மூடர்கள். அனைத்து உணவுப் பொருட்களும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொருள் தேடும் பேராசை உச்சிக்கே சென்ற மனிதன் அவன் எதிர்காலத்தை இருள் மூட செய்துவிட்டான். இனி ஒளி பெற வேண்டுமானால் இந்த நாட்டை சுரண்டி வரும் பெரு முதலாளிகளை வளர்த்தெடுக்கும் போலி அரசியல்வாதிகளை ஒழித்து கட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை. இயற்கையின் அழிவுக்கு இவர்களே காரணம். எரிவதை பிடுங்கிவிட்டால் கொதிப்பது அடங்கிவிடும் அல்லவா? இவர்களை ஒழித்தால்தான் ஓரளவுக்காவது இயற்கை காக்க முடியும், விவசாயத்தை மீட்க முடியும், நாம் உயிர் வாழவே முடியும். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத அப்பழுக்கற்றவர்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு நல்லவர்களைப் போல் வேடம் தரித்து இந்த ஆட்டை விழுங்கி வரும் பிள்ளைகளை என்றைக்குத்தான் இம்மக்கள் புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை. உண்மையையும் நேர்மையும் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவர் போல் ஒவ்வொருவரும் விபூதியில் குங்குமம் விபூதி கொண்டு வந்து பூசிக்கொண்டிருக்கிறார்கள். பணப்பித்தர்களெல்லாம் இப்பொழுது பக்தர்களாக பாவனை செய்கிறார்கள். பக்திக்கு இலக்கணம் என்னவென்று பாவம் இவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. நம் பாட்டன் பட்டினத்தார் அவர்கள் பக்தியை குறித்து பாடுகிறார். பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம், பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே உழன்று பக்தி கொண்டாடுவோம், பணிவோட நின்று திருநீர் அணிந்து மரபாக சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம், பணிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது தலை வணங்கி உணம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதமென அனுதினமும் மாய மாதர் மோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதம் அதில் சுழலும் பாவியாகி வாழ்வில் அகமும் அடி நோய்களாலே மெலியவும் அமுதம் வாயிலே கிடாமல் ஒழிகிற வகையில்லாது சேகலோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமழம் வந்து உயிரை கவரவும் பிணமாய் சுடரை எண்டி நமதுடலும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்தொருக்கம் எங்கே வாங்கின வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே நாடி வருவதெது பாவ புண்ணியமல்லாது நாம் அதையில் அணியும் கோமணமும் வராது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் தவநிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம் என்று பாடுகிறாள். என்று அற்புதமாக தன் வாழ்க்கையை சான்றாக வைத்து எத்தனை அற்புதமாக பாடியிருக்கிறார். நம்ம பக்திமான்கள் இந்த பாட்டையெல்லாம் கேட்டு தெளிவு பெற்று பதவி விலகிட வேண்டும். ஆயிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாயிரும் சதைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டின் வா
அரசன் என்றால் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் துறவரம் பற்றி தன் இதிகாசத்தில் கற்பனை கலந்த கவித்திறனை செப்பனிட்டு காட்டுகிறார். அதுபோல நம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தத்தமது பதவிகளை துறந்து காவி உடை தரித்து காசி ராமேஸ்வரம் சென்று காலம் கடந்து வாருங்கள். இந்த நாட்டை சுத்தப்படுத்தும் பணியை நாங்கள் ஏற்கிறோம். எல்லா வகையிலும் இந்த நாட்டை மேன்மைப்படுத்தும் வல்லமை எமக்கிருக்கிறது. எங்களுக்கென்று உயர்ந்த கொள்கை இருக்கிறது, அதனை செயல்படுத்த பேராற்றல் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னவற்ற மனம் இருக்கிறது. அந்த மனத்தை ஒழுக்கமுடன் வழிநடத்தி சொல்லும் நல்ல தலைமையும் தத்துவமும் இருக்கிறது. வெற்றிடம் இருப்பதாக பிதற்றும் பித்தரல்ல நாங்கள். சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்கிறது என ஒரு கருத்தை வெளியிட்டதற்கு ரஜினி தாத்தா சொன்னங்கள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், கண்டபடி உளறுகிறார்கள். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத கண்ணற்ற குருடர்களே, தயவு செய்து காது கொடுத்தாது கேளுங்கள். உலகம் மூத்த இனத்தின் முதுமொழி தமிழ் முடக்கப்படுகிறது. நீர் நஞ்சாகிவிட்டது, மண் மலராகிவிட்டது, ஆறு ஏரி குளம் குட்டையெல்லாம் அழிந்து போய்விட்டது. காற்று மக்களின் உயிரை பறிக்கும் விஷமாகிவிட்டது. எங்கும் கொள்ளை, எதிலும் ஊழல், அதிகார வெறியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்கள் பரிதவிப்பு, பெண்ணுரிமை மறுப்பு, மதவெறியும் சாதி வெறியும் அடைத்திறந்த வெள்ளமாய் பாய்ந்து வருகிறது. மீத்தேன், ஹைட்ரோகார்பன், அணுவலை, ஸ்டெர்லைட் என மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக இது மாற்றப்படுகிறது. காரணம், தூய தமிழன் ஒருவன் ஆட்சியில் இல்லை, தன்னலமற்ற தமிழன் ஒருவன் அதிகாரத்தில் இல்லை. எங்கள் மொழியும் எங்கள் நாடும் நாசமாவது கண்டு நாங்கள் புழுப்போல் துடிக்கிறோம். எங்கள் மொழியை காக்க, எங்கள் உரிமையை மீட்க நாங்கள் வீர் கொண்டு எழுகிறோம். அந்த நேரத்தில் வெற்றியம் இருக்கிறது, வெற்றிலே இருக்கிறது என்று வேதாந்தம் பேசுவது வேடிக்கை மட்டுமாயிருக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போலல்லவா இருக்கிறது. தூய தமிழர்களை தூக்கிலிடுவது போலல்லவா இருக்கிறது. இதை என் தமிழ் சமூக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தெரியாமல் உழைத்து உழைத்து ஓடாய் போய்க் கொண்டிருக்கும் எம் உயிர் சொந்தங்களே, நாட்டு நடப்பு தெரியாமல் நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கும் என் தாய் தம் உறவுகளே, இந்த மண்ணும் வானும் கடலும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாத பச்சை துரோகத்தை செய்தவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி உள்நாட்டில் உள்ளவரையெல்லாம் வெளிநாட்டுக்கு விலை பேசுபவர்கள், பொதுக்களுக்கும் சுரண்டலுக்கும் பகல் கொள்ளை அடிப்பதற்கும் பல பல வகையில் பட்டம் பெற்றவர்கள், வாழ வைத்த விவசாயியை சாக வைத்த சண்டாளர் கூட்டம் சரக்கோடு வருவார்கள் உங்களை சந்திக்க. வாக்கை பறிக்க என்று நினைத்து விடாதீர்கள், உங்களின் வாழ்க்கையை பறிக்க என்பதை மறந்து விடாதீர்கள். நோட்டுகளை காட்டி ஓட்டுகளை ஈட்டி இந்த நாட்டை நாசமாக்கி நரிகளுக்கு பாடம் புகட்ட நாங்கள் வந்துவிட்டோம். நாம் தமிழராய் வந்துவிட்டோம். உணர்வு சூடேற்றி உத்தமனின் பிள்ளைகள் வந்துவிட்டோம். சிந்தனையை தூண்டிய சீமானின் பிள்ளைகள் வந்துவிட்டோம். எளிமையும் நேர்மையும் உண்மையும் நேர்மையும் எங்களின் உடமைகள். தன்னலமற்ற அரசியலே எங்களின் தாரக மந்திரம். உலக நாடுகள் செய்தது மட்டும் புரட்சி அல்ல, உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவும் புரட்சிதான். புரட்சியால் விளைந்த புக்கள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். புதியதோர் தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்களின் புரட்சி எம் மொழியை காக்க, எங்களின் புரட்சி எம் மண்ணை காக்க, எங்களின் புரட்சி எம் இனத்தை காக்க, எங்களின் புரட்சி எம் உரிமையை காக்க. இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் புரட்சியார் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் விவசாய
விவசாய சின்னம் ஏந்தி வீறு கொண்டு வருகிறோம். சின்னமும் விவசாயி, எங்களின் எண்ணமும் விவசாயி. மலையை நம்பி வாழ்பவன் விவசாயி, மழையை நம்பி வாழ்பவன் விவசாயி, காற்றை நம்பி வாழ்பவன் விவசாயி, தன் கரத்தை நம்பி வாழ்பவன் விவசாயி, நிலத்தை நம்பி வாழ்பவன் விவசாயி, நீர் வளத்தை நம்பி வாழ்பவன் விவசாயி, ஏரை நம்பி வாழ்பவன் விவசாயி, இயற்கையை நம்பி வாழ்பவன் விவசாயி. ஆனால் நாம் எல்லோரும் நம்பி வாழ்வது விவசாயியை என்பதை இம் சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த விவசாயியின் வாழ்வுக்காக வாக்கு கேட்டு வருகிறோம். நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் கடலில் பெய்த மழையாக வீணாகிவிடக் கூடாது. உங்களின் ஒவ்வொரு வாக்கும் நம் தேசத்தின் நலனை தீர்மானிக்கும். ஆகையால் தான் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து தமிழர் விடியலுக்கு வழிவகுக்க வேண்டும் என உங்கள் முன்னே பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர் விவசாயி, விவசாயி, விவசாயி. நாம் தமிழர்.